ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜூஸ் ரெசிபி நம்ம பார்க்கலாங்க. அது கிரேப்ஸில் நார்மல் செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு ஜூஸ் ரெசிபி பார்க்கலாம். அது நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸ் ரெசிபி. குழந்தைகளுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்கு இருந்தாலும் குடிக்கிற மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் ரெசிபி. இப்போ அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் கிரேப்ஸ் எடுத்துருக்குது. நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்திலேக்கு மாற்றி கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நீங்கள் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நல்லா ஒன்று கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜார்லேக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வடிகட்டவெல்லாம் வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி இருக்குது. நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்குது. உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா ஒன்று அடித்து எடுத்து ஒன்று வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா நான் இப்போ ஒரு டம்ளர்லேக்கு கொஞ்சம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணியிருக்குது. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கோ நம்ம ஜூஸ் ஊதிலேக்கு ஊற்றிடலாம். சிம்பிளாக செய்யக்கூடிய நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ஜூஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற டைமில் ஐஸ் க்யூப் வேணால் ஸ்கிப் பண்ணி கொடுத்துடலாம், நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹஜினஸ் வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.